ओम शांति। गीता के 14वें अध्याय में गीतेगिन 14वें அத்தியாயத்தில் சத்தோ ரஜோ மற்றும் தமோ இந்த மூன்று குணங்களை பற்றி விஸ்தாரமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. இந்த இயற்கையும் மூன்று குணங்களில் கடக்கின்றது, மேலும் மனிதர்களும் கூட. ரொம்ப டீட்டெயிலாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. சத்தோபிரதானமான நிலை யாருக்கு இருக்குமோ அவர்களுடைய குணம் லட்சணம் என்னவாக இருக்கும், உள்ளம் சுத்தமா இருக்கும், நிர்மலமா இருப்பார்கள், பவித்திரத்தா இருக்கும், கர்மம் சிரேஷ்டமா இருக்கும். ரஜோபிரதானம் உடையவர்கள் அங்கிருந்து விகாரங்களில் ஆசை ஏற்படும், கர்மம் கொஞ்சம் பந்தனத்தில் கட்டி போடும், ரஜோகுணமான சம்பந்தமுடைய விகாரங்கள் வர ஆரம்பிக்கும், தமோ குணத்தினுடைய எல்லா கெட்டதும் ஏற்பட்டுவிடும். மனிதன் ஒவ்வொரு கெட்டதின ஈர்க்கப்பட்டவர்களா, குடும்பம் கெட்டதினால் பீடிக்கப்பட்ட, பாவ கர்மத்தினால் பீடிக்கப்பட்டவர்களா, மூன்றுத்தினுடைய நிலை என்ன ஏற்படும், தேகம் விட்டம் பிறகு அதனுடைய வர்ணனை செய்யப்பட்டுள்ளது. ஞானத்தினுடைய பொக்கிஷம் ஸ்ரீமத் பகவத்கீதை. நமக்கு பிரேரணை தூண்டுதல் கிடைக்கிறது. சுகமான வாழ்க்கை விரும்பினால், தன்னுடைய கடைசி நிலையை நன்றாக விரும்பினால், தனது புது வாழ்க்கை அடுத்த பிறவி நன்றாக விரும்பினால், சத்தோ குணத்தினுடைய கடைபிடிக்க வேண்டும். நாம் சிரேஷ்டமாகணும். இந்த அத்தியாயத்தில் நாம் அனைவருக்கும் பயனுள்ள ஒரு நல்ல விஷயம் உள்ளது. எந்த மனிதன் ஆத்ம பாவம் உடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களே பிடித்தது பிடிக்காதது, இகழ்ச்சி புகழ்ச்சியில், மரியாதை அவமரியாதையில், சுக துக்கத்தில் சமமாக இருக்க முடியும். பாருங்கள், கீதையில் இந்த விஷயம் அடிக்கடி வருகிறது இல்லையா? நாமும் இதை பற்றி பேசி வருகின்றோம். இந்த விஷயம் அடிக்கடி வந்துள்ளது. உண்மையான ஞானி அவர்களே, யார் மரியாதை அவமரியாதை சுக துக்கம் இகழ்ச்சி புகழ்ச்சியில் சமமாக இருக்கிறார்கள். ஆனால் எப்படி இருப்பது? சிந்தனையினால் மட்டும் வேலை நடக்காது, பிடிப்பது பிடிக்காததிலும் சம பாவனை உடையவர்கள். பாருங்கள், யாராவது பிடித்தவர்களா இருந்தா, நம்முடைய சொந்தங்க குழந்தைகள் வீட்டுல இருக்காங்க, குடும்பத்துல பிடித்திருக்கிறார்கள், கொஞ்சம் தூரமா இருக்காங்க, நடந்து கொள்ளல, கொஞ்சம் தூரமாக விலகி இருக்கார்கள், கெடுதல் செய்கிறார்கள், பிடிக்காதவர்களா இருக்காங்க, அவர்களிடத்திலும் சமபாவனை. சமபாவனை என்றால் என்ன? ஆத்ம பாவனை. அனைவரும் ஆத்மாக்களே. இந்த ஞானம் மனிதனுடைய அநேக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகும். இன்றைய காலத்தினுடைய காலகட்டத்தில் சூழ்நிலையில் அனைத்திலும் மிகப்பெரிய பிரச்சனை உலகில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது குப்தமாக உள்ளது, வெளிப்பட இருக்கின்றது. மானசீக வியாதிகள் மிக அதிகமாக நினைக்கின்றார்கள் மக்கள். இதனால் சந்தோஷம் இருப்பதில்லை. சிலர் விரக்தியினுடைய உச்சிக்கு செல்கிறார்கள், அதிகமாக யோசிக்கிறார்கள். சிலர் கடந்த காலத்தில் வாழ்கிறார்கள், கெட்டதை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் இவை அனைத்துமே அவர்களை மானசீக நோயாளியாக்க அழைத்து செல்கிறது. சிலர் ஆகிய விட்டார்கள், இது மிக அதிகமாகி கொண்டிருக்கிறது. சிலர் வந்து டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டாங்க, விரக்திக்கு ஆளாயிட்டாங்க. இதெல்லாம் நோய்களுடைய பெயர், அதனுடைய அர்த்தம் மானசீக நோய்கள். இந்த விஷயங்கள் மானசீக நோய்களை அளிக்கின்றது. அவங்க என்கிட்ட அன்பு செலுத்துறதில்ல, எனக்கு கெடுதல் செய்யறாங்க, எனக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, என்ன திட்டுறாங்க, இவங்க என்னுடையவர்கள், பற்றுதல் இருக்கு அவங்க மேல, அவங்கள முன்னேற்றுறாங்க, மற்றவங்களை பின்தங்க வைக்கிறாங்க. இவை அனைத்து விஷயங்களும் அநேக பிரச்சனைகளுக்கு பிறப்பு கொடுக்கின்றது. ஒருவேளை நமக்குள் ஆத்ம
பாவனை வந்தது என்றால் அனைவருமே ஆத்மாக்கள். பாருங்கள், பகவான் நல்ல ஞானம் கொடுத்திருக்காங்க. இந்த உலகம் ஒரு பரந்த நாடகம். இதில் அனைத்து ஆத்மாக்களும் அவரவர்கள் சரீரம் எடுத்து பார்த்து நடிக்கிறார்கள். இது மிகவும் அழகான விஷயம். நாம் இந்த பாவத்தை கடைபிடிக்கணும். அனைவரும் ஆத்மாக்களே. விதவிதமான ரூபத்தில் தவறான தாக்கம் எதில் நமக்குள் பதிந்துள்ளதோ அதனுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபடுவோம். இது மிக நல்ல விஷயம். மூன்று குணங்கள், சத்தோ குணம், ரஜோ தமோ, அதை கடந்து போவோம். அதாவது சத்தோ பிரதானத்தையும் கடந்து மேல உயர்ந்த நிலையை வர்ணிக்கப்படுகிறது. இது குணங்கள்ல தீத் நிலைன்னு சொல்றோம். மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டது. அதாவது பரமானந்தத்தில் நிலைத்திருப்பது, பரமாத்மாவின் சொரூபத்தில் நிலைத்திருப்பது. இந்த விஷயத்தை மிகவும் சர்ச்சை சொல்லப்பட்டுள்ளது நிறைய அத்தியாயங்களில். பரமாத்ம சொரூபத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் பரமானந்தத்தை அடைவீர்கள். எந்த மனிதன் பரமானந்தம் கிடைக்கின்றதோ, இந்த சின்ன சின்ன மரியாதை அவமரியாதையினுடைய விஷயங்கள் இதிலிருந்து விடுபடுவார்கள். யாரும் மரியாதையை கொடுத்தாலும் சரி கொடுக்கலினாலும் சரி, நமக்கு பரமாத்மாவினுடைய பரமானந்தம் கிடைக்கின்றது. அதில் ஆத்மா மிகவும் சுகமாகவும் மிகவும் திருப்தி அடைகின்றது. எப்ப யாராவது அவமரியாதை செய்யறாங்க, நிந்தனை செய்கிறார்கள், மனிதனுடைய சிந்தனை இன்னும் கொஞ்சம் சரளமாகிறது. அவங்க நினைக்கின்றார்கள், ஏதாவது செய்ய விரும்புகின்றோம் என்ற நிந்தனையும் கேட்டுதானே ஆக வேண்டும், அவமரியாதையும் சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும். மனிதர்களுக்கு உலகில் அனைத்திலும் கடினமான வேலை அவமரியாதையை சகித்துக் கொள்ளுதல். கணவன் மனைவி அவமரியாதையை செய்கிறார்கள், மகன் அப்பாவுனுடைய அம்மாவுனுடைய அவமரியாதையை செய்யறாங்க, சகித்துக் கொள்ளவனும் சுமையாக ஆகிவிடுகிறது. இங்கு நல்ல விதி சொல்லப்படுகிறது. ஒன்று, நீங்கள் ஆத்மீக பாவத்தில் நிலைத்திருங்கள். நான் ஆத்மா, இது என்னுடைய சரீரம், இது இயற்கையினால் ஆக்கப்பட்டது. உங்களுக்குள் அவமரியாதையை சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி வரும். பொறுத்துக் கொள்ளக்கூடிய சக்தி என்ன, அவமானம் அவமானமாக தோணாது. ஏனென்றால் பகவானின் மகாவாக்கியம் இதுவும் கூட, யாருக்கு தேக அபிமானம் அதிகமாக உள்ளதோ அவர்களுக்கு அவமரியாதையின் உணர்வுகள் ஏற்படும் அதிகமா. கீதையில் 14வது அத்தியாயத்தில் மிக நல்ல விஷயம் உள்ளது. ஆத்மா பாவத்தில் நிலைத்திருக்கணும், ஒரே வார்த்தை தான் உள்ளது. நிறைய பேருடன் அப்படிப்பட்ட பாவத்தில் நிலைத்திருப்பதனால் நான் ஆத்மா, இது என்னுடைய தேகம், அனைவரும் ஆத்மாக்களே. உங்களுக்கு அவமானம் அவமானமாக தோன்றாது. எல்லாத்தையும் நீங்க அழித்து விட முடியும். குழந்தைகளுடன் நல்ல விதமா நடந்து கொள்ள முடியும். அவங்க உங்களை அவமதித்தாலும் அவங்களும் கொஞ்சம் வெக்கப்படுவார்கள். உங்களுடைய இந்த மாதிரி நாம் செய்யக்கூடாது. இது வைப்ரேஷனுடைய பாதிப்பு ஏற்படும், தோல்வியும் ஏற்படுகிறது. மனிதன் ஆத்ம பாவத்தில் நிலைத்திருக்கும் போது சம்பூர்ண ஞானம் ஏற்படுகிறது. பரமாத்ம ஞானத்தினால பரமானந்தம் அடைகிறார்கள். இந்த உலக விளையாட்டத்தினுடைய ஞானமும் தெரிந்து கொள்கிறார்கள். வாழ்க்கை ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டில் வெற்றி தோல்வி சுக துக்கம் அனைத்தும் ஏற்படும். இது மாறிக்கொண்டே இருக்கின்றது. இரவு பகலும் கூட மாறிக்கொண்டே இருக்கின்றது. பருவ காலங்கள் மாறுகிறது. சூரியனும் கூட மேலே ஏறுகின்றது, மாலை மறைகின்றது. சந்திரனும் கூட பௌர்ணமி நிலவை போல பிரகாசிக்கிறது, அமாவாசை இருளாகவும் ஆகிறது. இவை அனைத்துமே நடக்கின்றது. இது இயற்கையினுடைய நியமம் ஆகும். சுக துக்கத்தை அதிகமாக சுமையான ரூபத்தில் எடுத்துக் கொள்வதில்லை. நான் சுகமா இருந்தோம் துக்கம் வந்துட்டு, ஐயோ பகவான் என்ன செய்தீர்கள் எனக்கு. பகவான் இவை செய்வது இல்லை. மனிதனுடைய கர்மத்தினுடைய விளையாட்டு நடக்கிறது. எந்தெந்த மனிதன் பரமாத்ம சுரூபத்தில் நிலைத்திருக்கிறார்கள், ஆத்ம பாவத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அவ்வளவு அத்தீந்திரிய சுகம் அனுபவம் ஏற்படுகிறது. இந்த சுகத்தை அத்தீந்திரிய சுகம் சொல்கின்றோம். இங்கு என்னுடைய துக்கம் வந்து ஒன்றுமே இல்லாது, இது ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதிலிருந்து முழுமையாக விடுபடுகிறார்கள். தோல்வி ஏற்படுகிறது என்றால் அவங்களை எதிரில் காட்சி பார்க்கிறாங்க. இரண்டு பவர்ஃபுல் டீம் விளையாடுகிறது கிரிக்கெட்டினுடைய மேட்ச். ஒருத்தவங்க தோக்குறாங்க, ஒருத்தவங்க வெற்றி அடைகிறார்கள். வெற்றி தோல்வியினுடைய விளையாட்டு தானே இது. ஒரு நேரம் தோல்வி, ஒரு நேரம் வெற்றி.
வெற்றியினால் அகங்காரத்தில் வருவதில்லை, தோல்வியினால் நிராசை அடைவதும் இல்லை. இரண்டிலும் சம பாவனை ஏற்படுகின்றது. ஆகையால் இது மிகவும் அழகான ஆத்ம ஞானம். இவ்விதமாக பல பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியும். எப்பொழுது நாம் பரமாத்ம சுரூபத்தில் நிலைத்திருப்போம், நம்மளுடைய நிறைய விஷய விகாரங்களுடைய சக்தி அழிகிறது, உள்ளம் சுத்தமடையும். அதனுடைய சொரூபத்தில் நிலைத்திருப்பதனால் எதுவெல்லாம் அவருக்குள் இருக்கிறதோ நமக்குள் வருகின்றது. உள்ளம் நிர்மலமாகும். கோபம் போன்றவைகள் எதுவோ, மனதினுடைய ஒரு அழுக்கு எதுவோ, மனதில் நெகட்டிவிட்டி எது உள்ளதோ, மனதில் சுமையாக்கக்கூடிய சிந்தனைகள் மனதில் வருகிறது, அது அனைத்துமே சாந்தியாகிவிடும். ஆகையால் இந்த அத்தியாயத்தின் ஆதாரத்தில் பல பிரச்சனைகளிலிருந்து முக்தி அடைவதற்காக ஆத்ம பாவத்தில் நிலைத்திருக்க தினமும் பயிற்சி செய்வோம். எழுந்தவுடன் நான் ஆத்மா, இது என்னுடைய சரீரம், தனக்குத்தானே ஞாபகப்படுத்துங்கள், நான் பகவானின் குழந்தை, அவருடைய சொரூபத்தில் தான் நான் நிலைத்திருக்கணும். எப்ப அவருடைய சொரூபத்தில் நிலைத்திருப்போம், நமக்கே தோன்றும் உலகினுடைய அனைத்து பிராப்திகளும் நமக்கு கிடைக்கும், ஏற்படும். ஓம் சாந்தி.